கைஸ் நம்ம காலையில் நம்ம டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தந்திருந்தாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு தந்திருந்தாங்க. காலையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து. காம்ப்ளிமெண்ட்டி மீன்ஸ் நம்மளுக்கு நம்மளை புக் பண்ணும்போதே நம்மளுக்கு காசு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம 3 வேலையும் நம்ம பஃபர் போய்க்கலாம் நம்ம இஷ்டம். பட் காலையில் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி, மீதி மேலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இப்போ பர்சனோட டேரிஃப் முடிஞ்சாக்கிலாம் டிஸ்கிரிப்ஷன் நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இங்கே நம்மளுக்கு எல்லா வெரைட்டிஸும் வச்சு. பட் டொமேட்டோஸு அண்ட் இந்த பொட்டேட்டோலாம் கொஞ்சம் ராவாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னு தெரில. பட் இது மாதிரி அறியா இருந்துச்சு. அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் அறியா வெட்டி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு கிட்டத்தட்ட சவுத் இண்டியன் மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு இட்லிஸ் வச்சுருந்தாங்க, 2 types ஆஃப் இட்லி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்மளுக்கு கிச்சடி வச்சுருந்தாங்க, சேமியா வச்சுருந்தாங்க, அண்ட் வடை வச்சுருந்தாங்க இந்த சைடு பார்த்தோன்னா. அண்ட் அந்த சைடு எல்லாம் நார்த் இண்டியன் ஸ்டைலாகவும் இந்த சைடு எல்லாம் சவுத் இண்டியன் ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. பட் நம்ம எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்ம அதெல்லாம் டீலாம் குடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட் பிளேசஸ் போனீங்களா நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அரியா டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம இன்னும் அரியா டூரிஸ்ட் விசிட் பண்ண மீதி இருந்ததுனால நம்ம இதுவும் சேம் டே தான், அதே டேயில் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். உங்களுக்கு நான் 2 videos போட்டிருக்கேன். நம்ம வந்து டூர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அன்றைக்கி வேறு செம வெதராக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப செம்ம கூட இல்லை. பட் அப்படி சூரியனும் ரொம்ப அடிக்கல அப்படியே, ஆனால் ரொம்ப சின்ன ப்ரீஸியாக இருந்துச்சு, ரொம்ப காத்தடிச்சிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது. அண்ட் செம சீனரியாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்த நாள் இதே டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணேன். நாங்கள் போயிருந்தோம்னா எங்களால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அடுத்த நாள் நான் ஒரு 2 tourist places போகலான்னு நாங்கள் போகும்போது அது பரிதாபங்களாக உங்களுக்கு அடுத்த கண்டிப்பாக வரும். அண்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மாயர் பாயிண்ட் வந்து நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா பில்லர் ராக் வந்திருக்கோம். அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். சாரி கிஸ் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். இது மாயர் பாயிண்ட். மாயர் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு இப்போ பக்கத்தில் அரிய கடைகள் வச்சுருப்பாங்க. அரிய அந்த கிளாஸஸ் வாங்குறதுக்கு செல்ஃபி ஸ்டிக் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம உள்ளே போய் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணும். நான் அப்படியே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேலே காட்டுறேன். இங்கே என்னென்னா அடல்ட்டுக்கு வந்து 10 rupees ஆச்சுல, எனக்கு வந்து 5 rupees. ஓகே, நம்ம அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனால் மாயர் பாயிண்ட் இன்றைக்கே க்ரௌடடாக தான் இருந்துச்சு. பட் அடுத்த நாள்லாம் நாங்கள் போகும்போது இங்கே உள்ளோம், நாங்கள் அப்படியே காரில் அப்படியே போகும்போது நுழைய முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் அப்படியே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் நான் எடுத்துருந்தேன், அதை நான் காட்டுறேன். அண்ட் மாயர் பாயிண்ட் வந்து இதுதான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஒரு ஸ்டாச்சு மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்போ இது நாங்கள் வந்து ரொம்ப முன்னாடி வந்தப்போ நான் ஃபோட்டோஸில் தான் நான் பார்த்தேன். இது இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ நான் வரும்போது ரொம்பவே அழகாக ரெனோவேட் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இந்த சங்கிலாம் போட்டு அழகாக வேலாம் நம்மளுக்கு உண்டாக்கி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து நம்ம எந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம். நாங்கள் எந்த போன டைமில் என்னென்னா எல்லா இடத்துலையும் மிஸ் இருந்ததுனால எங்களால் பெருசாக அரியா வியூ பாயிண்ட்ஸில் எங்களால் பார்க்க முடியல. நீங்கள் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சம்மர் டைமில் வரலாம். பட் நீங்கள் வந்து ஒரு சம்மர் நான் வின்டர் சில்ல தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டைமுக்கு வாங்க. சூப்பராக வின்டர் டைமுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் கூலை. அண்ட் இங்கேருந்து என்ன அந்த மிஸ்ட்டை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டை அப்படியே ஃப்ளோட் ஆகிடதே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து உங்களுக்காக ஷார்ட்ஸ் அப்படியே பாருங்க. அண்ட் நம்ம உட்காரதுக்கு அழகான ஏரியா கொடுத்துருந்தாங்க, உட்டனில் அப்படியே பண்ணி வச்சு. அண்ட் எப்போவுமே நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலையிலே கிளம்ப ட்ரை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் க்ரௌடெல்லாம் இல்லாமலே நீங்கள் அழகாக பண்ணலாம். நாங்களும் காலையில் தான் கிளம்பிடும், பட் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிடும். பட் இதே மாதிரி நீங்கள் காலையில் கிளம்பி நல்லாயிருக்கும். நான் அடுத்து வந்த பாயிண்ட் வந்து என்னென்னா பசுமை பள்ளத்தாக்கு. அந்த பசுமை பள்ளத்தாக்கு வந்து உள்ளே போனால் செம்ம க்ரௌடுங்க, உள்ளே நுழையவே முடியாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்போ போகும்போது இப்போ அடுத்த நாள்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். நாங்கள் போகும்போது ரொம்ப இப்போயே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் நான் அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு உள்ளே போனேன். நம்ம இங்கே அந்த பாத்வே கோடுவே கிட்டத்தட்ட ஒரு 600-700 meters இருக்கும் கண்டிப்பாக நம்ம உள்ளே போடுறதுக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம ஈஸியாக போயிடலாம். அங்கே போகிற வழி ஃபுல்லாக நம்மளுக்கு இது மாதிரி சாக்லேட்ஸு, அதுக்காக சின்ன சின்ன இந்த சன்கிளாஸ் ஷாப்பு, அதுக்காக நம்ம இயரிங் ஷாப்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர்பல்ஸ், அந்த யூக்கலிப்டஸ் ஆயில், நம்ம அந்த மாதிரி ஆரியா வாங்குவோம்ல இந்த மாதிரி நம்ம வந்தால், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம லைனாக போகப்போ நீங்கள் எதாவது வேணால் வாங்கிக்கலாம். நான் இது ஃபாஸ்ட் மோஷனில் அப்படியே காட்டுறேன். நான் ஃபுல்லாக இப்படிலாம் முடிஞ்சதை நான் எடுத்துருந்தேன். இதை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே சமய எக்கச்சக்க ஷாப் இருக்கும். மேலே அப்படியே குரங்கு சத்தம் அந்த ஷீட்டில் அப்படியே டங் 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 டக்குன்னு சத்தம் கேட்கும். அது ஏன்னா நம்ம குரங்கு மேலே அப்படி
போயிட்டுருக்கோம். அண்ட் இது அப்படியே பார்க்க அப்படியே நம்ம போகிறதே நல்லது, நல்ல ஃபீலாக தான் இருக்கும். பட் இந்த தடவை போகும்போது இப்போ எவ்வளோ கூட்டம்னா செம கூட்டங்க. பட் இங்கே உள்ளே வந்தோன்ன தான் பார்த்தா இந்த கொரோனா வந்து அந்த அந்த ஷீட் போட்டு அந்த ஷீல்டு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அங்கே குதிச்சிடக்கூடாதுன்னு, அதை தொட்டாலே அது வந்து எதாவது பண்ணிடுதுங்க, நம்மளை வந்து எதாவது அட்டாக் பண்ணுதுங்க. யாருமே பக்கத்து பக்கத்தில் போகவே விடலை. இந்த தடவை நாங்கள் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே போல க்ரீன் வேல்யூன்னு போட்டிருக்காங்க. யாரப்பா பக்கத்தில் போய் தொட்டாலே அது மேலே ஏறுதுங்க. உண்மையாகவே ரொம்ப இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போன தடவை வந்தப்போ கூட இப்படி இல்லை. இந்த தடவை வந்து குரங்கு சேட்டை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் என்னால் ஒரு வியூ கூட காட்ட முடியும், ஒன்லி மிஸ்டாக தான் இருந்துச்சு. இன்னொன்று நான் பக்கத்தில் போனாலே அப்படியே டக்குன்னு உள்ள ட்ரை பண்ணிச்சுங்க. அதனால் என்னால் ரொம்ப பயங்கரமாக என்னால் எடுக்க முடியலனாலும் உங்களுக்காக சிலதை எடுத்திருந்தேன். நான் ரிட்டர்ன் வரும்போது எங்கள் ஃபேமிலி வந்து ஹேர்பல் வாங்கிட்டு இருந்தாங்க, சரி அதை அப்படியே நானும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா, இங்கே கொடைக்கானல் ஃபுல்லாக மோஸ்ட்லி ஒரே ஒரு பிராண்டோடு தான் இருக்கும், செவன் ஹில்ஸ் ஹெர்பல்ஸ் அப்படின்னு ஒரு கடையோடு தான் இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்க பெரிய பெரிய கடைகளும் இருக்கும், குட்டி குட்டி கடைகளும் இருக்கும். உங்கள் இஷ்டம், நான் வந்து இங்கே வாங்கினேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் இருந்துச்சு வெளியே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க. அதனால் அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் அடுத்து நம்ம என்ன ஸ்டாப் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு டைமும் ஆயிடுச்சு. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், குணாகே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டு ஓப்பன் ஆனால் தான் நான் இங்கே போனேன். இது பண்ணி எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் ஓகே இந்த 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 ரெண்டு இடத்தையும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் நம்ம ஈவினிங்க்கு ஏதாவது சாப்பிட்லாமே சொல்ல ஃபுட் பார்க்குக்கு போயிடும். பட் அவங்க டக்குன்னு ஒரு உள்ள அப்படியே நுழைஞ்சிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. சொல்லதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பட் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் நுழைஞ்சோன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. கைஸ் இந்த ஃபுட் பார்க் வீடியோக்கு நான் வெளியிலே அப்படியே ஷூட் பண்ணிட்டு நான் உள்ளே போனேன். பட் நாங்கள் போய் பார்த்தா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். லைட்டாக 3 லட்சம் மணி ஆயிடுச்சு. போய் உள்ளே சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது அதனால் நாங்கள் வந்து அப்படியே திருப்பி நாங்கள் கண்டியூ பண்ணி இது ஹோட்டலுக்கு போனோம். அதுக்கு அடுத்துதான் போன இடம் வந்து ஒரு ஃபுட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு, லைக் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. அது குட்டி வேர்ஷன் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு போய் நாங்கள் இதுலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்து ஒரு கஃபேக்குள்ளே போய் உட்காந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாண்ட்விச், பர்கர், அந்த சப்வே அந்த மாதிரி அரியா இருந்துச்சு. நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு டீயும் அண்ட் ஒரு சாண்ட்விச் தான் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு கிரேவிங்கில் தான் வாங்கினோம். எல்லாமே ஃபுட்லாம் ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இல்லைனாலும் ஓகேயா இருந்துச்சு. டீலாம் ரொம்ப கிட்டத்தட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நம்மளுக்கு டீ டூவில் அந்த டீ பேக்கில் போட்டு தந்துட்டாங்க, சுகர் கூட இல்லை டீயில். அதனால் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கடையில். அண்ட் பாஸ்கெட் டாமிச்சே பார்க்கறது இருந்ததுனால ஒரே ஒரு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சாப்பிட கிரேவினால ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கணும். அந்த ஒரு ஐஸ்கிரீமும் நல்லா தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அடுத்து நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து நாங்கள் போயிட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா எக்கச்சக்க டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இந்த நைட் லைஃப் ஆஃப் கொடைக்கானலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிசார்ட்டுக்கு போயிட்டோம். அட்லாஸ் கைஸ் நம்ம வந்து நம்ம டிராவலை வந்து நம்ம 12 மணிக்கு மதியானம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து மணி என்னன்னா 6:30 ஆகுது ஈவினிங்கு. கரெக்டாக இப்போ வந்து நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட ஆல் டூல்ஸ் பார்த்து நம்ம கிட்டத்தட்ட மெயின் டூல்ஸ் பார்த்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் அரிய டூல்ஸ் வந்து நாளைக்கு நம்ம இன்னும் அரியா விசிட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் ரிசார்ட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா பை பை, சீ யூ ஃப்ரம் ஆன் மை யூடியூப் சேனல். பை பை.